हेलो फ्रेंड्स, वेलकम टू वाड़ीपेटी अम्मा समेल। इनके नम्बर किचन पाकपर स्पेशल रेसिपी और रेस्टोरेंट स्टाइल तेंगा पाल चिकन कुलंबु पाकपर अद्क इंपना तिरमण अनेवरुम वाड़ीपेटी अम्मावीन इनिय नल्वाल्तुकल। इदुवरे सब्सक्राइब पन्नादवंग सब्सक्राइब पन्नुंगप्पा, स्किप पन्नामा पारुंग फ्रेंड्स। இப்போ நான் சிக்கன் ஒரு 300 எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தயிர் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். சிக்கனை ஒரு 2-3 தடவை கழுவிக்கிறோம். கழுவிட்டு இதெல்லாம் போட்டு ஒரு கால் மணி நேரம் விட்டுருவோம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஜீரகம் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் கசகசா, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, முட்டு கருகப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும், வதக்கிடுவோம். இப்போ ஒரு 5 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். போட்டு அதையும் லைட்டாக வதக்கிடுவோம். இப்போ நல்லா ஆறிருச்சு. இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். முந்திரி பருப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு, அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதே மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தேங்காய் சில் நறுக்கி போட்டு அதை நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் தேங்காய் பால் வந்துடும். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அதில் பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு பச்சை வாடை போந்தட்டிக்கு நம்ம வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி பழம் நறுக்கி போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிருவோம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நம்ம வதக்கலாம். சும்மா ஒரு 2 செகண்ட் வதக்கினா போதும். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம்லாம் வதங்கி வந்ததுனால சும்மா ஜஸ்ட் 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ சிக்கன் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த சும்மா அந்த தண்ணி விடாமையே அந்த கடாயில் போட்டு வதக்கிடுவோம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், அதுலேயே தண்ணியெல்லாம் விடும். நம்ம மேற்கொண்டு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்துட்டு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வேற போட்டிருந்தோம், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், திறந்து பார்த்துக்கலாம். அப்போக்கப்போ நம்ம திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கிறணும். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு, இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா கறி வெந்துருச்சு சிக்கன். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பழம் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டில் ஊற்றி ஒரு நிமிஷம் ஒரு கொதி வரவும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட தேங்காய் பால் ரெஸ்டாரண்ட்டு ஸ்டைலில் தேங்காய் பால் சிக்கன் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.